हाई फ्रेंड्स वनकम इनकी नाम पाकपोना फ्रेंच फ्राइस इत वो रोमे यम्मिया कुछ रोमे पिड़ों इत वो पापा को रोम पिड़ों वोना इतना वागो इंबादन वीटल एप्ली अब काटें इतक वो ना मूणु मीडियम सईज पोटेट तोल सीवी अीलवा कट पड़ी तट वचर எதுக்காக இது மாதிரி தண்ணியில போட்டு வைக்கறோம்னா இதுல இருக்கிற மாவு சத்தெல்லாம் போறதுக்காக இத ஒரு ரெண்டு மூணு நட நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத வந்து ஒரு துணியில நம்ம விரிச்சு விட போறோம் இது மாதிரி ஒரு துணி எடுத்து விரிச்சு விட்டுறணும் இப்போ இது ஒரு நிமிஷம் காயட்டும் இதுல அந்த தண்ணி இது சத்தே இருக்க கூடாது ஒரு நிமிஷம் காஞ்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இப்போ பாருங்க இது காஞ்சிருச்சு இத வந்து இப்ப ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வெச்சிரலாம் அதுல தண்ணி இருந்ததுன்னா வந்து தண்ணி விட்டுட்டு வந்துரும் அதனால தான் தண்ணி இல்லாம நம்ம எடுத்துக்கறோம் இப்ப தண்ணி இல்ல இதுல இத வந்து இப்ப ஒரு பவுல்ல நம்ம மாத்திக்கலாம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிரலாம் ரொம்ப நேரம் எடுக்காது சோ ஈஸியா செஞ்சிரலாம் நான் ஒரு உருளைக்கிழங்குக்கு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எப்பவும் எடுப்பேன் இன்னைக்கு மூணு உருளைக்கிழங்குக்கு 2.5 ஸ்பூன் எடுத்துர்க்கேன் இதோட நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணி வைக்க போறோம் இப்போ 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை முதல்ல போட்டு பிசறி வெச்சிரலாம் அதுக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படினா வந்து ஃபர்ஸ்டே உப்பு போட்டுட்டோம்னா தண்ணி விட்டுட்டு வந்துரும் அதனால ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி தான் உப்பு போடணும் பிசறின உடனே நம்ம ஃப்ரை பண்ணிரணும் கொஞ்ச நேரம் வெச்சா கூட அதுல வந்து தண்ணி விட்டுட்டு வந்துரும் அப்புறம் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்காது இப்போ ஒரு panல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே அதுல நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம்ல இருந்தாலும் கரிஞ்சிரும் ஸ்லோ ஃப்ளேம்ல இருந்தாலும் சரியா வேகாது சோ மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு தான் ஃப்ரை பண்ணனும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமான டிஷ் ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிரலாம் இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது இது ஒரு ரிலாக்ஸிங்கான ஈவினிங்ல ஒரு காஃபியோ டீயோ வெச்சிட்டு நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடும்போது ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கும் நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க நானும் அரணியும் அப்படி தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் இப்போ பாருங்க இது நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ இது பிரவுன் ஆனேனா நம்ம எடுத்துறலாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு மாதிரி கருகின டேஸ்ட் வந்துரும் சோ வந்து கரெக்ட்டா அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துறலாம் இதுல வந்து காரம் வேணும்னா நம்ம ஃப்ரை பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேல நம்ம வந்து மிளகாய் தூள் உப்பு கலந்து வச்சு அதை தூவிக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு எந்த காரமும் நான் சேர்க்கல நான் ப்ளைனா தான் இன்னைக்கு பண்ண போறேன் இந்த அட்டகாசமான டிஷ் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களோட வீடியோஸ் உடனே உடனே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू